நண்பர்களே, ஸோ நான் உங்கள் கிரிப்டோ பேன் சுதர்ஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி gate.io அப்படிங்கிற ஒரு குளோபல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் எப்படி அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நாலு வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் அந்த அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரெண்டாவது வீடியோவில் கேஒய்சியும், அதுக்கடுத்து டெபாசிட் வித்ராவும், அதுக்கடுத்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க முதல் வீடியோவில் இப்போது ரெஜிஸ்டரேஷன் எப்படி பண்ணுறத பார்த்துக்கலாம். உங்களோட மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சைடில், உங்களுக்கு தேவைப்படும். அதே சமயத்தில் கேட் வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு கம்ப்யூட்டரில் பண்ணுறது பெட்டர். நான் கம்ப்யூட்டரில் தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. கம்ப்யூட்டரில் பண்ணால் கொஞ்சம் கிளியராக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. மொபைல்னால் ஒரு வெளியே வெளியே போயிட்டு வரணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். முடிஞ்சளவு கம்ப்யூட்டர் யாரோ பக்கத்து வீட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு கம்ப்யூட்டரை கேட்டு வாங்கிட்டு அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். முதல்ல என்ன பண்ணுறீங்க, சைனப் கொடுத்துக்கோங்க. சைனப் கொடுத்துட்டு கண்ட்ரியில் இந்தியா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு யூசர் நேமில் என்ன பண்ணுறீங்க, ஒரு நல்ல யூசர் நேம் ஒன்று கொடுங்க. நான் வந்து எனக்கு சும்மா ஏதோ ஏதோ டம்மி அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு யூசர் நேம் ஒன்று கொடுத்துட்டேன். அடுத்து இமெயில் ஐடி என்ன பண்ணுறீங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. memperl20@gmail.com அது என்னோட, இது ஒன்று என்னோடய மெயில் ஐடி. ஸோ அந்த மெயில் ஐடி வந்து நான் கொடுத்துட்டேன். அடுத்து பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சேஃபான பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும், அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் யாருக்கோ தெரியாத மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெஃபரல் ஐடி இருந்தால் ரெஃபரல் ஐடி கொடுங்க, அப்படி இல்லைனா ரெஃபரல் ஐடி கொடுக்காதீங்க. நான் முடிஞ்சளவு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபண்டு பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும், அந்த ஃபண்டு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுங்க. ஃபண்டு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், க்ரியேட் கொடுக்கணும். அதாவது ஃபண்டு பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்னா, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாராச்சும் வித்ராக்க கொடுக்குறாங்க, அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, யாராச்சும் உங்கள் கம்ப்யூட்டரில் உட்காருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கிரிப்டோ கரன்சியை வந்து வித்ரா பண்ணிட்டு அவங்க அக்கௌண்ட் மாற்றிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை தவிர்க்கிறதுக்காக ஒரு ஃபண்டு பாஸ்வேர்டு அப்படின்னு சேஃப்டிக்கு அந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் சேஃபாக கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஒன்று காமிக்கும். டைலாக் பாக்ஸ் இப்படி தள்ளிட்டு அந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று வரும், ஆக்டிவேஷன் இமெயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இமெயில் வெரிஃபை பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று வரும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்திருக்கும் பார்த்தீங்களா, யோர் ஆக்டிவேட்டிவ் ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டட் ஐயோ வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கும். அப்படி வரல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரெண்டு மூணு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இன்னும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டிலே ஆகாமே தவிர இமெயில் வராமலாக போகாது. கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும், அதனால் யாரும் அதுக்கெலாம் பேனிக் ஆகாதீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஓப்பன் ஆகும், அதை வந்து கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆகிரும், அதாவது ரெஜிஸ்டர் ஆகிரும் நம்ம அக்கௌண்ட்டு. அடுத்து என்ன பண்ணணும், நம்மளோட மெயில் ஐடி கொடுக்கணும். நம்ம மெயில் ஐடி கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு நம்ம பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும், அந்த பாஸ்வேர்டு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி மெயில் ஐடியில் ஆக்டிவேட் பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னா லாகின் ஆயிரும். இப்போ மறுபடியும் ஒரு டைலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், கரெக்டாக உங்களோட பசில் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும், நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு ஃபிஷிங் கரெக்டான வெப்சைட்ஸ் லிங்க் காமிக்கும், அதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் என்ன சொல்லுவோம், உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு மெயில் ஒன்று அமுச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ மறுபடியும் என்ன போங்க, மெயில் அட்ரஸ்க்கு போங்க, ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க, மெயில் ஐடி வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த கோட் எடுத்து டைப் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கன்னா இப்போ வந்து மெயில் ஐடி வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். மெயில் ஐடி வராத பட்சத்தில், எனக்கு இன்னும் மெயில் ஐடியே வரலப்பா, கோடு வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு 30 செகண்ட் கழித்து ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க, சென்ட் இமெயில் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மெயில் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இமெயில் அந்த கோடு மெயில் ஐடி இன்னும் வரல, மெயில் இன்னும் வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் இமெயில் கோட் அப்படின்னு மறுபடியும் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இன்னும் கோடு வரல, அதனால் என்ன பண்ணுறேன், சென்ட் இமெயில் கோட் கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன், சென்ட் இமெயில் கோட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரிஃப்ரெஷ் கொடுத்து பார்த்துட்டே இருங்க.
உங்களுக்கு ஜிமெயில் ரிஃப்ரெஷ் கொடுத்து பாருங்கள், இமெயில் ஐடி வருதான்னு பாருங்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இமெயில் ஐடி வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இமெயில் ஐடி வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அந்த கோட் எடுத்து அந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மெயில் ஐடி ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி லாகின் வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை அப்படியே நான் வச்சுக்கோங்க. அந்த கோடை அப்படியே நான் வச்சுட்டு இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். உங்கள் கோட் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து எனேபிள், அதாவது நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டிஓடிபி டைம் பேஸ்டு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் அதை வந்து இப்போ நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்பை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பில் வந்து நம்மளோட இதை செக்யூரிட்டிக்காக நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணி வச்சுக்கணும். என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன பண்ணுறீங்க, உங்களோட இடத்துல போயிட்டு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அந்த இடத்துல கேட்கும் டைம் லிமிட்டட் டைம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று, ஒரு க்யூஆர் கோடு ஒன்று எனேபிள் ஆகும். உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வழக்கம் போல் அதுக்கு முன்னாடி பண்ணல, அந்த கோடு வந்து உங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஃபோன் அந்த ஆப்பில் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபண்டு பாஸ்வேர்ட், நீங்கள் என்ன ஃபண்டு பாஸ்வேர்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்தீங்களோ அது கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடி இல்லை ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இங்கே சென்டு உங்கள் இமெயில் கோடு கொடுக்கணும் அப்படின்னா சென்ட் இமெயில் கோட் பட்டன் எடுத்திங்கன்னா ஒரு கோடு ஒன்று வரும். அந்த கோடு இங்கே டைப் பண்ணும். இந்த டிஓடிபி உங்கள் மொபைல் ஆப்பில் அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்பில் ஒரு கோடு 30 செகண்ட் ஒரு டைம் ரீசெட் ஆகிட்டே இருக்கும். அந்த கோடு வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு எனேபிள் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓரளவு செக்யூர் ஆயிடும். யாரும் உங்களோட பெர்மிஷன் லாகின் பண்ணாலும் உங்கள் மொபைலில் அந்த ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து கேட்வேயில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நம்ம கேட்வேயில் ஃபண்டு டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் வந்து எப்படி ஃபண்டை வந்து வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து நிறைய பேர் காயின் ஸ்பிட் வெப்சைட் நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஒன்று உள்ள இண்டிவிஜுவலுக்கு போய்க்கோங்க. வெரிஃபை நான் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரி கேட்கும். அதில் மறக்காமல் இந்தியா கொடுத்துக்கோங்க. இந்தியா கொடுத்துட்டு உங்கள் ஃபுல் நேம், அந்த முடிஞ்சளவு உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு உங்கள் ஃபுல் நேம் மறுபடியும் கேட்பாங்க. உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துட்டு நேஷனல் ஐடி நம்மளோட ஆதார் கார்டு உங்கள் ஐடியோட நம்பர் ஒன்று இருக்கும்ல, அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம காயின் ஸ்பிட்டில் பண்ணியிருப்போம்ல ஒரு ஃபோட்டோ, அதாவது நம்ம ஒரு ஆதார் கார்டை காமிச்சிட்டு ஃபோட்டோ அப்படி, அதாவது ஒரு பேப்பரில் வந்து கேட்டையோ அப்படின்னு எழுதி நம்ம பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடி வந்து நீங்கள் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. உங்களுக்கு கேஒய்சி வந்து ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு டக்குன்னு வெரிஃபை ஆகிரும். ஸோ இவ்வளோதான் கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா gate.io வெப்சைட்டில் எப்படி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி gate.io டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்த வீடியோவில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி கேஒய்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லைனா நம்ம க்ளப் ஹவுஸில் நெக்ஸ்ட் செஷன் வைப்போம். ஸோ அந்த செஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்களோட ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.